தந்தியும் என்னென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று குழுமிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே மஹ்ஷரில் மனிதனின் நிலை என்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு நாள் மரணித்தே தீர வேண்டும். மரணத்தை பொறுத்தவரையில் அதிலே எவருக்கும் விதிவிலக்கு வைக்காத நிலையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் அனைத்து மனிதர்களும் மரணித்தே தீர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை வைத்திருக்கிறான். குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இந்த மரணத்தை விதித்திருக்கக்கூடிய இறைவன் மரணத்துக்கு பிறகு இன்னும் ஒரு வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறான். அதாவது கபருடைய வாழ்க்கை, பர்சக்குடைய வாழ்க்கை என்று நாங்கள் அழைக்கிறோம். அந்த கபருக்கு பிறகு இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்த அனைவரும் மீண்டும் எழுப்பப்பட்டு அவர்களுடைய செயல்பாட்டறிக்கையை இறைவன் முன்னிறுத்தி விசாரணை நடத்தி அதற்கு கூலி வழங்கக்கூடிய யவ்முத்தீன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நியாய தீர்ப்பு நாளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த நம்பிக்கையை முஸ்லிம்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த நம்பிக்கை விஷயத்திலே முற்றிலும் முரண்பட்ட கருத்திலே இருக்கிறார்கள். மறுமை என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை எங்களுக்கு எப்போது ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், எப்போது ஒரு மனிதன் மரணிக்கின்றானோ அந்த நொடிப்பொழுதிலிருந்து மறுமையை இறைவன் ஆரம்பித்து வைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் மாத்த ஃபகத் காமத் கியாமத்துஹு, யார் ஒருவர் மரணிக்கிறாரோ அவருடைய மறுமை ஆரம்பித்து விட்டது என்று சொல்கிறார்கள். அப்போ மரணத்தின் பிறகு உடனடியாக எங்களுடைய மறுமை வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. கபருடைய வாழ்க்கையில் நல்லடியார்கள் கெட்டடியார்கள் எப்படி வாழுவார்கள், அவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இங்கே நாங்கள் பார்க்க போவது, ஒருவர் எழுப்பப்பட்ட பிறகு, எழுப்பப்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் எழுப்பப்பட்ட பிறகும் என்ன நிகழ்வு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துகிறான் என்பதை நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த எழுப்பப்படுகின்ற நாளை முற்றிலும் முழுதாக மறுத்து விடுவார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் கூறுவார்கள், அயதுக்கும் அன்னக்கும் இதா மித்தும் வகுந்தும் துராபன் வ இலாமன் அன்னக்கும் முஹ்ரஜூன், நாங்கள் மரணித்து மக்கி மண்ணாக போன பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோம் என்று அவர் கூறுகிறாரா, அவர்கள் கூறுகிறார்களா? ஹை ஆத்தல் இமாத்துன், இவ்வாறு வாக்களிக்கப்படுகின்ற இந்த நிகழ்வு நடந்தே தீராது, கண்டிப்பாக நடக்கவே நடக்காது என்று சொல்லி காஃபிர்கள் சொல்வார்கள். காலம் முழுக்க ஆரம்பத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவம் இறுதியாக வந்த நேரத்தின் முதல் இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள் மரணத்துக்கு பிறகு உள்ள இந்த மறுமையுடைய வாழ்க்கையை முற்றிலும் முழுதாக மறுக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் கேட்கிறான், எந்த நிலையில நீங்கள் ஆரம்பத்தில் எதுவுமே இல்லாத நிலையில் உங்களை நாங்கள் படைத்தோமே, அதே போன்று உங்களை திரும்பவும் படைப்பதற்கு அல்லாஹ் சக்தி அற்றவனா? அல்லாஹ்க்கு முடியாதா? முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனா காவிர்கள் என்ன சொல்றாங்க, அவர்களுடைய ஒட்டுமொத்த இந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தை இந்த வசனம் சொல்கிறது. என்ன சொல்வார்கள், ஹின்ஹிய இல்லா ஹயாத்துன துனியா நமூத்து வனஹியா, இந்த உலக வாழ்க்கை மாத்திரம்தான் எங்களுக்கு உள்ளது, நாங்கள் மரணிக்கின்றோம் மீண்டும் உயிர்ப்பித்து மீண்டும் வாழுகின்றோம், மரணிக்கின்றோம் வாழுகின்றோம் என்ற நிலை மாத்திரம்தான் இருக்கிறதே தவிர மீண்டும் எழுப்பப்படுகின்ற நிலை எங்களுக்கு கிடையாது. இதுதான் அவர்களுடைய உலக வாழ்க்கையின் தத்துவமாக முஸ்லிம் அல்லாதவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் எழுப்புவான், கண்டிப்பாக எழுப்பியே தீருவான். முஸ்லிம் அல்லாதவங்க ஏன் மறுக்கிறாங்கடா, இது பகுத்தறிவுக்கு உட்பட்டதா, எப்படி வந்து இதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு தீனி போடுற விதத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பகுத்தறிவை விரிவுபடுத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு செய்தியையும் திருமறை குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன்
குள்ளிபுனு ஆதம தாக்குழுகுள் அருள், எல்லா ஆதமுடைய மகனையும் பூமி தின்றுவிடும், மண்ணு தின்றுவிடும். இல்லா அஜப தனபி மின்ஹு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு பொருளை அஜபு தனப் என்று சொல்லக்கூடிய முதுகெலும்பில் இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு கரும்புள்ளி, இதை மாத்திரம் மண்ணு தின்னாதவாறு அல்லாஹ் பாதுகாக்கிறார். அதுதான் சாஃப்ட்வேர், அதுதான் சிப், சிப் கார்டாக இருக்கிறது. அனைத்து சாஃப்ட்வேரையும் அனைத்து தகவல்களையும் ப்ரோக்ராமையும் அல்லாஹ் எதுல வைக்கிறான் என்றா அந்த அஜபு தனபுக்குள்ள தான் வைக்கிறான். அஜப் என்று சொன்னா தனப் என்று சொன்னாலே ஒரு வால் என்ற அர்த்தம், மனிதனுக்கு வால் கிடையாது. முதுகிலே இறுதி பகுதியிலே தள்ளி நிற்கக்கூடிய ஒரு எலும்பிலே ஒரு கரும்புலி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னா குளிக்க, அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் அவனை படைச்சான். அதை வைத்தே அல்லாஹ் அவனை வளர்த்தி எடுப்பான் என்று நபிகள் நாயகம் சொல்லாலும் சொல்றாங்க. அப்ப எங்க எல்லாத்திடையும் ஒரு செல் அல்லாஹ் என்ன வைக்கிறான், மீதமாக பூமியில வைக்கிறான். அதை வச்சு மீண்டும் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோம். ஆனால் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுகின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய உலகம் எப்படிப்பட்ட உலகம், அதிலே கட்டிடங்கள் இருக்குமா, மரச்செடி கொடிகள் இருக்குமா, அல்லது ஒதுங்குவதற்கு ஏதாவது புகலிடம் இருக்குமா என்று கேட்டா எதுவுமே இல்லாத ஒரு சுடப்பட்ட ரொட்டியை போன்ற ஒரு நிலையில், தட்டு ஒரு தரையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் நாங்கள் அனைவரும் அப்படிப்பட்ட ஒரு பூமியில் தான் எழுப்பப்படுவோம். இதே பூமி எல்லாம் வித்தியாசமா மாத்தி எந்த மரச்செடி கொடியையும் வைக்காமல் நாங்கள் சுவாசிப்பதற்கு உரிய காத்து இருக்கும், ஆனால் மரச்செடி கொடிகள் இருக்காது. சூரியன் வந்து எங்களுடைய தலைக்கு மேலே ஒரு மைலுக்கு மேலதான் கொண்டாந்து வைப்பான், ஒரு மைல் தான் சூரியனுக்கு எங்களுக்கு இடைவெளி இருக்கும். மிகவும் வெப்பமான ஒரு சூழ்நிலையில அல்லாஹு தஆலா மஹ்ஷர் மைதானத்தை அமைத்து வைத்திருக்கிறான். அந்த சூரியனுடைய அளவு, இப்ப நாங்க வச்சிருக்கக்கூடிய சூரியனுடைய தொலைவு 1.5 கோடி கிலோமீட்டர் தொலைவுல சூரியன் இருக்குது, அதை விட தூரத்துல சூரியன் இருக்குது. அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு சாதாரணமா வெயில் அடிக்கக்கூடிய நேரங்கள்ல காலங்கள்ல அந்த வெயில அதனுடைய உஷ்ணத்தை தாங்க முடியாத ஒரு அளவுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்று சொன்னா, தலைக்கு மேல 1 மைல் தூரத்துல கொண்டாந்து வச்சானண்டா எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும், சிந்திச்சு பாருங்க. இதனால் மனிதர்களுடைய உடம்பில் இருந்து வேர்வை சுரக்க ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னா, சிலருடைய கரண்டை வரை வேர்வை, சிலருடைய முழங்கால் வரை வேர்வை, சிலருடைய நெஞ்சி பகுதி வரையும் தொண்டை பகுதி வரையும், சிலர் வேர்வையிலே மூழ்கக்கூடிய நிலையிலும் அல்லாஹ் வைப்பான். அப்ப அந்த அளவுக்கு மிகவும் சிரமமான அந்த நாளும் எப்படி வருதுன்னு சொன்னா, அது நாங்கள் கணக்கிடக்கூடிய 1000 வருடங்களுக்கு நிகரானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு செய்தியில 50,000 வருடங்களுக்கு நிகரானதாக இருக்கும். அது வானவர்களுடைய வேகத்தை ஒப்பிட்டு பேசும் பொழுது 50,000 வருடங்களுக்கு நிகரானதா இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். மனிதர்களுடைய வேகத்தை ஒப்பிட்டு சொல்லும் போது 1000 வருடங்களுக்கு நிகரானதா இருக்கும் என்றான். சில 1000 வருடம் என்ற வெப்பமே ஒரு நாள் 1000 வருடம் அளவுக்கு விசாலமானதாக இருக்கும். சூரியன் பக்கத்தில் இருக்கும், எதுவுமே இருக்காது. தாகம் வரும், குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது, ஒதுங்குவதற்கு ஒரு நிழல் இருக்காது. அந்த நேரத்தில் அல்லாஹ் 7 சாராருக்கு அல்லாஹ்வுடைய நிழலை கொடுக்குறான். இன்னும் சில அறிவிப்புகள்ல அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை தர்றதா அல்லாஹ் சொல்றான். அந்த 7 சாரார் யாருன்னு சொன்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபஅது யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌமலா லில்ல இல்லா லில்லுஹு. எந்த விதமான நிழலும் இல்லாத நேரத்தில் 7 சாராருக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலை தருகிறான். அதிலே ஒரு சாரார் யாருன்னு சொன்னா, இமாமுன் ஆதிலுன், நேர்மையான ஆட்சியாளர். வஸாப நஸாஃபி இபாதத்தில்லா, ஒரு இளைஞன் அவன் இறை வணக்கத்திலே தன்னுடைய கவனத்தை திருப்பி அதிலே மூழ்கி இருக்கக்கூடியவன். வரஜுலுன் கல்புஹு முத்தஅல்லகு பில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதோடு பள்ளிவாசலோட உள்ளத்தை தொங்க விட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வரஜுலானி தஹப்பா ஃபில்லாஹி இஜ்தமா அலா தாலிக, ரெண்டு மனிதர்கள் இருப்பார்கள், அல்லாஹ்வுக்காக நேசித்து இருப்பார்கள், அல்லாஹ்வுக்காக வெறுத்து இருப்பார்கள். அதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வரஜுலும் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, ஒரு மனிதன் தன்னந்தனியாக இருந்து இறைவனை நினைத்து அவர் கண்ணீர் வடித்திருப்பார், அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். வரஜுலும் தாத்துஹு தாத்து ஹசபின் வ ஜமாலின், அழகான செல்வம் உள்ள அழகான பெண்மணி, தோற்றத்திலும் அழகு இருக்கிறது, செல்வமும் செழிப்பாக இருக்கிறது, தகாத நடைத்தைக்காக அழைக்கின்ற நேரத்தில் அல்லாவை நான் அஞ்சுகிறேன் என்று எந்த இளைஞன் ஒதுங்கிக் கொள்கிறானோ, எந்த மனிதர் ஒதுங்கிக் கொள்கிறானோ, அத்தகைய பரிசுத்தமான இறையச்சம் உள்ள மனிதருக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிழல் கொடுக்கிறான். அதே மாதிரி வரஜுலுன் தசத்தகு பி சதகத்தின்,
ஒரு மனிதன் சதக்கா செய்திருப்பார், அவர் வலக்கரத்தில் செய்த சதக்காவை இடது கரம் அறியாது இருக்கும், அந்த அளவுக்கு ரகசியமான முறையில் அல்லாஹ்வின் பாதையில் சதக்கா செய்திருப்பார்கள். இதெல்லாம் இந்த ஏழு விஷயத்தை ஏன் படிக்கணும் தெரியுமா? நிழல் இல்லாத நேரத்தில் நிழல் வேணுமெண்டா, அல்லாஹ்வுடைய நிழல் வேணுமெண்டா, அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் வேணுமெண்டா, அந்த நேரத்தில் எல்லாருமே வியர்வை தொண்ட குழி வரைக்கும் வியர்வை வியர்வையில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி தாகம் இருக்கும் சிந்தித்து பாருங்கள். சாதாரணமா 60 டிகிரியில சூடு சுடு வெயில் அடிச்சேன்னு சொன்னா அதை தாங்க முடியாது, மைனஸுக்கு போனா குளிரையும் தாங்க முடியாது, மனுஷன் என்ன பாடுபடுற ஒரு நாட்டில். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாங்க இருக்கிறோம், மறுமையில அல்லாஹ் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறோம். இந்த விஷயங்களை நாங்க கருத்துல கொண்டு எங்க வாழ்க்கையில அமலுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த ஏழுல ஏதாவது ஒரு கேட்டகரி கூட நாங்க வர பார்க்கணும். அடுத்ததாக எழுப்பப்படுபவர்கள் எந்த நிலையில் எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னா வித்தியாசமான ஒரு தோற்றம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யஹ்சுரு நாஸு யௌமல் கியாமத்தி ஹுஃபாதன் உராதன் உருலா, மறுமையிலே மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக, அதே மாதிரி நிர்வாணமானவர்களாக, காலணி அணியாதவர்களாக, செருப்பு இருக்காது, வெயில் அடிக்குது சுடுமணல், செருப்பு இருக்காது, ஆடை இருக்காது, காலணிகள் இருக்காமல் ஆடை இல்லாமல் நிர்வாணமா வேற இருப்பாங்களா? என்ன நிலைமை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சாதாரண ஒரு அவலமா, சாதாரணமா தாங்கிக் கொள்ள முடியுமா? இந்த சாதாரணமா இந்த உலகத்தில் அடிக்கிற வெயில்ல ஆடை இல்லாம வெளியே நிக்க முடியுமாங்க? முடியாது. அந்த சூரியன் 1 மைல் தொலைவில் இருக்கும் நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூடு வரும் இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அன்னிசாவு வர்ரிஜாலு ஜமீஅன் யன்துரு பஅதுஹும் அலா பஅதின், ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இருந்து ஒருவரை மற்றவர்களை பார்த்து கொண்டிருப்பார்களா? இது என்ன ஒரு மாதிரியா இருக்குதே, வித்தியாசம் தானே? ஆண்களும் பெண்களும் இருப்பாங்களே, நிர்வாணமா இருந்தா எப்படி வந்து ஆளாளுக்கு பார்த்து கொண்டிருப்பாங்களே? சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, அல் அம்ரு அஷத்து மியா யன்துரு பஅதுஹும் இலா பஅதின், ஒருவரை ஒருவர் பார்ப்பதை விட அவனவனுடைய காரியத்தில் தான் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். எங்க பார்க்கறதுக்கு தோணும், அவன் நஃப்ஸி நஃப்ஸின்னு கொண்டு இருப்பான், என்னுடைய ஆத்மாவுக்கு என்ன நடக்குமோ, என்ன விசாரணை வருமோ, அல்லாஹ் என்ன கேள்வி கேட்பானோ, தண்டிச்சிருவானு ஒவ்வொருவனும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆளால் வந்து உறுப்புகளை பார்த்து ரசித்து கொண்டிருப்பானா? இதெல்லாம் நடக்காது. அதனால இவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலைன்றது பாருங்க. சிலர் எழும்புவார்கள் குருடர்களாக, கண் பார்வை இருக்காது, பூமியில வந்து பார்வையுள்ளவர்களாக இருப்பார்கள், கேள்வி வேற கேட்பான், யா ரப்பி ரப்பி லிம ஹசர்தனி ஆமா வகது குந்து பசீரா, ஏன் பார்வை அல்லாஹ் நீ எடுத்துட்டாய், உலகத்துல வந்து நான் பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன். அல்லாஹ் உடனடியாக பதில் சொல்லுவான், கால கதாலிக்கு அப்படித்தாண்டா, அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃபன சீதஹா, எங்களுடைய வசனங்கள் நம்முடைய வசனங்கள் உன்னிடம் வந்தது, நீ அதை மறந்து விட்டாய், கதாலிக்கல் யௌமத்துன்சா, அப்படித்தான் நானும் இன்றைய தினம் உன்னை மறந்து விட்டேன் என்று. அல்லாஹ் மறந்த ஒரு நொடு பண்ணிட்டு பார்வை போச்சு, அல்லாஹ் மறந்தது தான் கடன், எங்களோட பார்வை போயிடும். அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை இந்த உலகத்தில் நாங்கள் புறக்கணிக்க கூடாது, அல்லாஹ்வுடைய செய்திகளை நாங்கள் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும், இல்லாவிட்டால் பார்வையற்றவர்களாக வருவோம். சிலர் பைத்தியமாக எழுவார்கள், இவரெல்லாம் வட்டியுடன் பொருளாதாரத்துடன் வட்டியோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பைத்தியம் பிடித்தவர்களை போன்று மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று திருமறை குர்ஆனில் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் எல்லாரும் உறவினர்களை காண்பார்கள், சகோதரர்களை காண்பார்கள், மனைவி மக்களை காண்பார்கள், கண்டாலும் சந்தித்தாலும் ஆனாலுக்கு உதவி செய்ய வருவாங்களான்னு கேட்டால் உதவி செய்ய வரமாட்டாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒரு மனிதனை விட்டு அவனுடைய சகோதரன் விருண்டோடுவான், வ உம்மிஹி வ அபி, தாய் தந்தையர்கள் விருண்டோடு, வ சாஹிபத்திஹி வ பனிஹி, மனைவி பிள்ளைகள் விருண்டோடுவார்கள், லிகுல்லி இம்ரிஹிம் மின்ஹும் யௌம இதின் சவ்னு யுனி, ஒவ்வொரு ஆத்மாவும் அவனுடைய கதி என்னவென்பதை தான் யோசித்துக் கொண்டிருப்பானே தவிர அடுத்தவனுடைய கதி என்னன்றதை சிந்திக்கவே மாட்டார். இரத்த உறவுகள் கூட எங்களை பார்க்காது, இரத்த உறவுகளை கூட எங்களை சுகம் விசாரிக்க மாட்டார்கள், உதவி செய்ய வர மாட்டார்கள். தன்னந்தனியா எங்களுடைய செயற்பாடுகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு மிக கடுமையான ஒரு நாளாக அந்த மஹ்ஷர் தினத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வைத்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் எல்லாரையும் கூப்பிட்டு, இவ்வளவு அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்படுறீங்களே, எல்லாரையும் கூப்பிட்டு விசாரணை நடத்த போறோம். எப்படி விசாரணை? எல்லா மனிதர்களுக்கும் விசாரணை. இப்ப 700 கோடி மக்களா, இந்த நிமிஷத்துல 700 கோடி மக்கள் என்று வைங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எத்தனை மனிதர்கள் பிறந்திருப்பார்கள், மரணித்திருப்பார்கள், அந்த அத்தனை மனிதர்களையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரிப்பான் அல்லாஹ்.
அந்த விசாரிக்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் சொல்லாரசன் சொல்றாங்க, மாமின் கும்மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு, உங்களில் யாராக இருந்தாலும் அந்த மனிதருடன் அல்லாஹ் பேசாமல் என்றா இருக்க மாட்டான். ஆனா பெண்ணா இருந்தாலும் சரி, வயோதிபனாக இருந்தாலும் சரி, இளைஞனாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அல்லாஹ் பேசுவான். யாருடனும் அல்லாஹ் பேசுவான், என்ன நிலைமையில பேசுவான், லைஸ பைனஹு, அவனுக்கும் அல்லாஹ்க்கும் மத்தியில துர்ஜுமான், எந்த ஒரு டிரான்ஸ்லேட்டரும் இருக்க மாட்டாங்க, டிரெக்டா தான் பேச்சு. அல்லாஹ் எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் அல்லாஹ் விசாரிக்கலாம், அல்லாஹ்க்கு தமிழ் தெரியும் தானே, எங்களுக்கு வந்து அரபு தெரியலன்னு சொன்னாலும் அல்லாஹ்க்கு தமிழ் தெரியும், சிங்களம் தெரியும், வேற வேற மொழிகள் தெரியும். ஒன்னு அல்லாஹ் வந்து நாங்க பேசக்கூடிய மொழியில அல்லாஹ் பேசுவான், அல்லது அல்லாஹ் எங்களை அரபிலேயோ வேற மொழியிலோ பேச வைப்பான். ஏதோ ஒரு விதத்துல எந்த டிரான்ஸ்லேட்டரையும் வைக்காம, மொழிபெயர்ப்பாளர்களையும் வைக்காமல் நேரடியாக அல்லாஹ் விசாரணை நடத்துவான். வலா ஹிஜாபு யஹுஜுபுஹு, அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மத்தியில எந்த திரையும் இருக்காது, நேரடியாக விசாரணை. இப்படி விசாரிக்கும் பொழுது அந்த விசாரணை எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் தெரியுமா, ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறது, அவன் பாவம் என்னன்றத நிரூபிச்சு காட்டுறதுக்காக இல்ல, அல்லாஹ்க்கு தெரியாம இல்ல, அல்லாஹ் விசாரித்து அறிந்து கொள்வதற்காக அல்ல. நாங்க விசாரணை எதுக்கு நடத்துவோம், நாங்க தெரிஞ்சுக்கொள்ள, தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக நாங்க விசாரிப்போம். அல்லாஹ் அப்படி செய்யல, அல்லாஹ் விசாரணை நடத்துறான், அவனுடைய பாவ செயல்களை அவன் புரிஞ்சுக்கொள்ளணும். நீ செஞ்ச பாவத்தை நீ புரிந்து கொள், நீ அறிந்து கொள், நீ மரக்கடிக்கப்பட்ட நிலையில் இருப்பாய், நான் வழங்குகின்ற தீர்ப்பு நியாயம்தான் என்பதை நீ ஒப்புக்கொள்ள வேண்டும், நீ விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் விசாரிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அந்த நாளில் எந்த ஒரு ஜின்னிடமும் எந்த ஒரு மனிதனிடமும் விசாரிப்பதற்கு அவசியமே இருக்காது, அவசியம் இல்லை. அவனுக்கு விளங்கிற அவன் கதி என்ன வேண்டு, அல்லாஹ் நீதியாளன் என்பதையும் அல்லாஹ் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்பதையும் நிரூபிப்பதற்காக விசாரணை நடத்துறான். இந்த விசாரணையை பொறுத்தளவுல நபிகள் நாயகம் சல்லாஹன் சொல்றாங்க, மன் ஹூசிப யௌமல் கியாமத்தி உத்திப, யார் ஒருவர் கியாமத் நாளிலே துருவி துருவி விசாரிக்கப்படுவாரோ உத்திப, அவர் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார். இந்த விசாரணையும் அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்க மாட்டார், ஃபார்மாலிட்டிக்கு ஒரு விசாரணை, தாலிக்கல் அருள் என்றாங்க நபிகள் நாயகம். இது சாதாரணமா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு விசாரணை நடக்குமே தவிர, துருவி துருவி அல்லாஹ் கேட்டான் வைங்க, இத்தனை வருஷம் வாழ வச்சேன், இவ்வளவு ரிஸ்க் தந்தேன், இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள செலவழிக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை வச்சேன், ஏன் செலவழிக்காமல் இருந்தாய் என்ற கேள்வி கேட்டாலே மாட்டிக்கொள்வான். உனக்கு இவ்வளவு நியமத்துகளை தந்தேன், அதுக்கு நீ நன்றி செலுத்தினியா என்ற ஒரு கேள்வி கேட்டாலே நாங்கள் மறுமையில தண்டிக்கப்பட வேண்டிய அளவுக்கு குற்றவாளிகளாக நிக்க வேண்டிய ஒரு நிலை வரும். அல்லாஹ் எதுக்கு வைக்கிறான் என்று சொன்னா, விசாரணை வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான், சில சில செய்திகள் எல்லாம் கேட்பான், சிலர் வந்து தவறு செய்வதை தன் தானே ஒப்புக்கொள்வார்கள், சரி பரவாயில்லை உன்னை மன்னிச்சுட்டேன் போ சொர்க்கத்துக்கென்று அல்லாஹ் அனுப்பிடுவான். ஆனா சிறுக்கு செய்யாமல் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருக்க வேண்டும். இணை கற்பிச்சவனுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது, எந்த ஒரு மன்னிப்பும் கிடையாது. மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு எந்த ஒரு கருணை கண் கொண்டும் அல்லாஹ் அவங்களை பார்க்க மாட்டார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த எல்லா விசாரணைகளையும் முதலாவது கேள்வி எதை பத்தி தெரியுமா, அல்லாஹ் கேட்கக்கூடிய அங்களை வந்து அல்லாஹ் யார் ரப்பன்ற கேட்க எல்லாம் புரிஞ்சு கொள்வாங்க, அல்லாஹ் தான் ரப்பன் தெரியும், அல்லாஹ் தான் பார்த்துட்டாங்களே, அல்லாஹ் தான் கண்டுகொள்வாங்களே. முதலாவது கேள்வி தொழுகையை பற்றி தான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்ன அவ்வல மா யுஹாஸபுன் நாசு பிஹி யௌமல் கியாமத்தி மின் ஆமாலிஹிம் அஸ்ஸலா, அமல்களில் மனிதர்கள் முதலாவது விசாரிக்கப்படுகின்ற கேள்வி என்னவென்று சொன்னால் தொழுகைதான். யார் அதை பூர்த்தி செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் இவர் தொழுகையை பூர்த்தி செய்தவர் என்று பதிவு செய்து விடுவான். மாணவர்கள்கிட்ட அல்லாஹ் கேட்பான், இந்த அடியான் தொழுகையை வந்து பூர்த்தி செஞ்சிட்டானா, வானவர்கள் அவனோட தொழுகையோட ரெக்கார்ட் எல்லாம் எடுப்பாங்க, எங்க எங்கட ஒவ்வொருத்தருடைய பேர்ல தனித்தனி ரெக்கார்டு வச்சிருப்பான் அல்லாஹ், அந்த ரெக்கார்டு எடுத்து அல்லாஹ் பரிசீலனை, வானவர்கள் எல்லாத்தையும் கிளரிஃபை பண்ணி பரிசீலனை செஞ்சு பார்த்து சொல்லுவாங்க, இறைவனே தொழுகை வந்து பூர்த்தியா இருக்குது, அப்படியா, அப்ப வந்து அவர் தொழுகையை முழுமைப்படுத்தியவர் அவரோட ரெக்கார்ட்ல கடைசியா சிக்னேச்சர் பண்ணிருங்க, ஃபைன் அதை குறிப்பிட்டுருங்க, பதிவு செஞ்சிருங்க, அவர் தொழுகையை பூர்த்தி செய்தவர் என்ற ஒரு பெருமையோடு இருப்பாரு. அல்லாஹ் வந்து அந்த கண்ணியத்தை கொடுப்பான். குறைபாடு இருந்தா அல்லாஹ் என்ன செய்வான், உபரியான வணக்கங்கள் ஏதாவது பண்ணியிருக்கிறாரா, தொழுகையில நஃபீர் தொழுகை தொழுது இருக்கிறாரா, சுன்னத் தொழுகைகள் தொழுது இருக்கிறாரா அல்லாஹ் கேட்டு, அப்படி சுன்னத்துகளும் நஃபீல்களும் உபரியான வணக்கங்கள் இருக்குமெண்டா, அதை எடுத்து ஃபர்ல எதெல்லாம் குறையா வந்துச்சோ அதை பூர்த்தி செய்யுங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு மிகப்பெரிய அருளை தர்றான். எதுல, இந்த தொழுகை விஷயத்துல, தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது. ஆனா இன்றைக்கு பல பேரை நாங்க பாக்குறோம்,
சில ஞானிகள் மாமேதைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா, எங்களுக்கு தொழுக கடமை இல்லைன்றாங்க. நமக்கு தொழுக கடமை இல்லை, யாருக்கு தொழுக கடமை இல்லையா? எவர் தியானத்தில் மாரிஃபத்துடைய நிலையை அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் தொழ வேண்டியதில்லை என்று ஒரு வழிகேட்ட சிந்தனையை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய மரண தருவாயில கூட தொழுகைக்காக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அனைவரும் தொழுதுதான் ஆக வேண்டும், தொழுகையில குறை இருந்தா நஃபில கொண்டாவது பூர்த்தி செஞ்சு அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு வழி இருக்குதான் அல்லாஹ் பாப்பான். அந்த தொழுகையை வந்து புறக்கணிக்க முடியுமா? மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் கஃபர், யார் தொழுகையை வேண்டுமென்றே புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். தொழுகையை புறக்கணிக்க கூடாது, தொழுகையை விட்டுற கூடாது, தொழுகை விஷயத்துல நாங்க பேணுதலாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னும் பல செய்திகள் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மறுமையில விசாரணை நடத்துவான். எல்லாம் வந்து அவலப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு தடுமாறி கொண்டு திக்கி கொண்டு திணறி கொண்டு எல்லாம் இருப்பாங்க. அல்லாஹு தஆலா விசாரணையை நடத்திட்டு ஆதமுடைய மகன் ஒவ்வொருவராக அல்லாஹ் விசாரிச்சு அல்லாஹ் கேட்பான், ஏ ஒரு ஒரு மனிதன் அழைச்சி உன்னுடைய வலது பக்கத்துல என்ன இருக்குது பாரு. அவன் பார்ப்பான், வலது பக்கத்துல பார்த்தா இவன் செஞ்ச அமல்கள் எல்லாம் வந்து நிற்கும் வலது பக்கத்துல. அந்த அமல்கள் வந்து இவனை எங்க கொண்டு போயிட்டு தள்ளும், நரகத்துக்கு கொண்டு போக வேண்டிய சில அமல்களை செஞ்சிருப்பான். அமல் என்றா செயற்பாடுகள், உலகத்துல அவன் நடந்து கொண்ட முறை. அந்த வலது பக்கத்துல அவன் செயற்பாடுகளை பார்த்து நரகத்தை பார்ப்பான், இடது பக்கம் திரும்பி பார்ப்பான், இடது பக்கத்தை பார்த்தா அங்கேயும் அவனுடைய செயற்பாடுகள் வந்து கொண்டு நிறுத்தப்படும், எல்லாம் நரகத்துக்குரிய செயல், நரகத்தை காணுவான். ஏலாம பின்னாடி பார்ப்பான், பின்னாடி நரகம் தான் தெரியும், முன்னாடி பார்ப்பான், அல்லாவையாவது பார்ப்போம் என்று முன்னாடி பார்த்தா முன்னாடி நரகம் தான் வந்து தெரியும், நாலு திசையிலும் நரகம் தெரியும். ஏன் அந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருக்கிறான்? நாலு திசையிலும் நரகம் தெரிஞ்ச உடனே இவன் தடுமாறுவான், எதையும் செய்ய முடியாமல் பயப்பட்டு கொண்டு அலறிக்கொண்டிருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த மாதிரி நாலு திசையிலும் நரகம் விளங்கக்கூடிய நேரத்தில் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வேலையை பண்ணுங்க, என்ன தெரியுமா? இத்தகுன்னாரிசிக்கித்தமுறா, நீங்கள் ஒரு பேரித்தம்பலத்தின் ஒரு துண்டையாவது தான தர்மம் செய்து நரகத்தில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். தர்மம் செய்யுங்கள், சதக்கா செய்யுங்கள், உங்களுடைய தான தர்மங்கள் தான் உங்களை நரகத்தில் இருந்து உங்களை காக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் எந்த அமலும் பயனளிக்காது, எது வந்து பயன், நாங்கள் செய்யக்கூடிய சதக்காக்கள் தான் எங்களுக்கு பயனளிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒத்த ரூபா காசு இருந்தாலும் தர்மம் செய்யறதுக்கு நாங்கள் அஞ்சக்கூடாது, 100 கோடி ரூபாய் இருந்தால் தான் தர்மம் செய்வேன்னு சிலவங்க நினைப்பாங்க, லட்சங்கள் இருந்தால் ஆயிரங்களை கொடுப்பேன்னு நினைப்பாங்க, ஆயிரங்கள் இருந்தால் 100 ரூபாக்களை கொடுக்கலாம்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, இருக்கக்கூடிய காசு அடுத்தவனுக்காக தர்மம் செய்வதற்கு உங்களுடைய மனது எப்பயும் உங்களை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலையிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்வதற்காக அல்லாஹ் விசாரிக்கும் போது என்ன செய்வான்? விசாரணைண்டா பல விதத்தில் அல்லாஹ் விசாரிப்பான். ஆதாரத்தோடு நிரூபிக்கிறதுக்காக வேண்டி ஏடுகள் அல்லாஹ் என்ன செய்வான், வச்சிருவான். எங்களுடைய வாய்களுக்கு மட்டும் பூட்டுகள் போடப்பட்டு உடல் உறுப்புகளும் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும், தொடைகள் பேசும், கைகள் பேசும். அதே நேரத்தில் எங்களோட கழுத்தில் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான், ஒரு பதிவேட்டை மாட்டி வச்சிருக்கிறான். லிக்குல் இன்சானின் அல்சம்னாஹு தாயிருஹு ஃபீ உனுக்கிஹி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கழுத்திலே அவனுடைய பதிவேட்டை நாங்கள் தொங்க விட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, உன்னுடைய புத்தகத்தை நீயே வாசித்துக்கொள், நீயே உனக்கு எதிராக தீர்ப்பளிப்பதற்கு இன்றைய தினம் போதுமானவன் என்று சொல்ற அளவுக்கு நாங்களே சாட்சி சொல்கிறோம் எங்களுக்கு எதிராக, அந்த அளவுக்கு எல்லாம் ரெக்கார்டை வைப்பான். அதே மாதிரி வலது புறத்திலும் இடது புறத்திலும் இருந்து இரண்டு மாணவர்கள் எங்களுடைய செயல்பாடுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த ஏடுகள் விரித்து காட்டப்படும். அல்லாஹ் தனியா லவ்வுல் மௌஃபுல்ல ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்குமோ எல்லாத்தையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான், அந்த ஏட்டிலிருந்தும் அல்லாஹ் வாசிப்பான். அதே மாதிரி தனியா ஒரு புத்தகத்தை எல்லாம் கொடுப்பான், சிலருக்கு வலது கரத்திலும் சிலருக்கு இடது கரத்திலும் கொடுப்பான். வலது கரத்தில் கொடுக்கப்பட்டவர்கள் மறுமையிலே வெற்றி பெறுவார்கள், நல்ல அமல்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஏடுகள் வலது கரத்தில் கிடைக்கும், கெட்ட அமல்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஏடுகள் இடது கரத்தில் அல்லது முதுகுக்கு பின்னால் கிடைக்கும். நேரடியாக போயிட்டு எடுக்க முடியாது, முதுகுக்கு பின்னாடி போய் தான் எடுக்க வேண்டி வரும். அப்ப எங்களுடைய ஏடுகளை எந்த நிலையில நாங்கள் எடுக்க போகிறோம் என்பதை நாங்களே இப்ப என்ன செஞ்சிடணும், முடிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த ஏடு என்ன செய்யும் என்றா, பௌலி அல் கிதாப், அல்லாஹ் சொல்கிறான், பதிவேடுகள் முன்வைக்கப்படும், ஃபத்தரல் முஜ்ரிமீன முஸ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, அநியாயக்காரர்கள் குற்றவாளிகள் ரொம்ப கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு மன வருத்தத்துடன் தங்களுடைய செயற்பாடுகளை பற்றி என்னதான் பதிவு செய்திருக்கிறது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள், அஞ்சிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில்
புத்தகத்தை எட்டி பார்த்த உடனே என்ன சொல்லுவான் தெரியுமா? யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப், என்னப்பா நடந்திருக்குது, என்ன கைசேதமே, என்ன இது ஏடு. லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹ, சின்னதையும் விட்டு வைக்கல பெருசையும் விட்டு வைக்கல, இல்லா அஹ்சாஹ, எல்லாத்தையும் தொகுத்து வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஏடு, எல்லாத்தையும் அல்லாஹ் பதிவு செய்வான். உங்களுடைய கண்களுடைய இமையால் நீங்கள் செய்யக்கூடிய துரோகத்தையும் அல்லாஹ் அறிகிறான், அதையும் அல்லாஹ் பதிவு செய்வான். அடுத்த சகோதரனை நீங்கள் இழிவாக நினைப்பதற்கே அது அல்லாஹ்க்கு தெரியும், அதையும் அல்லாஹ் பதிவு செய்வான். அப்ப இந்த ஏட பொறுத்தளவுல எதையும் வந்து மிஸ்டேக் ஆகாது. கண்ணியமான எழுத்தாளர்கள் வேற எழுதுறாங்க, லஞ்சம் கொடுத்து கூட எங்களுடைய செயற்பாடுகளுடைய ரெக்கார்ட் ஃபைல்கள் எல்லாம் டிலீட் பண்ண முடியாது, எல்லாம் பதிவு செய்யப்படுகின்ற நிலையில் நாங்கள் மறுமையிலே நிற்போம். அப்ப யாராவது பேசி எங்களுக்கு பரிந்துரை செஞ்சு எங்களை தப்ப வைக்க முடியுமான்னு கேட்டா அந்த வாசனை அல்லாஹ் அடைக்கிறான். வத்தகு யௌமன் லா தஜிதி நஃப்ஸுன் அன் நஃப்ஸே ஷய்யா, ஒரு நாளை அஞ்சு கொள்ளுங்கள், அந்த நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. வலா யுக்குபலு மின்ஹா ஷஃபாஅத்துன், யாராவது பரிந்து பேசி அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் நல்லா ஆக்கல் நல்லா உலகத்துல பாடுபட்டாங்க, முகஸ்துதிக்காக வேலை செஞ்சுன்னு நாங்க நினைக்கல, ஆனா கஷ்டப்பட்டாங்க, சொர்க்கத்துக்கு கொஞ்சம் அனுப்பிறேன், எந்த பரிந்துரையும் பயனளிக்காது. எந்த மினிஸ்டருக்கும் பேச இயலாது, குடியரசு தலைவருக்கு பரிந்துரை செய்ய இயலாது, பிரதமருக்கு பரிந்துரை செய்ய இயலாது, எம்எல்ஏக்கும் பரிந்துரை செய்ய இயலாது, எம்பிக்கும் பரிந்துரை செய்ய இயலாது, ஒருவனுக்கும் பரிந்துரை செய்ய இயலாது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் பரிந்துரை செய்ய முடியாது, ஜமாத் தலைவர்களுக்கு பரிந்துரை செய்ய முடியாது. அல்லாஹ் லா யுக்குபலு மின்ஹா ஷஃபாஅத்துன் வலா யூஹது மின்ஹா அதுலுன், நஷ்டஈடு தொகை ஏதாவது கொடுத்து யாரா இந்த இத்தனை ரூபா வச்சுக்கோ என்ன வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பு, அல்லாஹ் கிட்ட பேரம் பேச முடியுமா? என்ன பேரம் பேசவும் முடியாது. நஷ்டஈடு தொகை அங்க காசுக்கு எந்த பேச்சுமே இல்லை, இங்கதான் காசு காசுன்னு அலையிறான். மறுமையில காசுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது, செல்வத்துக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது, பணத்துக்கு எந்த செல்வாக்கும் கிடையாத நிலையில அல்லாஹ் வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வலாஹும் யுன்சரூன், அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னொரு வசனத்துல யௌமலா யன்ஃபவு மாலும் வலா பனூன், எந்த ஒரு நபருக்கும் மாலுன் செல்வமும் பயனளிக்காது, வலா பனூன் நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளும் பயனளிக்க மாட்டார்கள். உலகத்துல எங்களுக்கு ஏதாவது என்று சொன்னா முதல்ல வந்து களத்துல யாரை நிப்பா? எங்களுடைய பிள்ளைகள் தானே. என் அத்தாவுக்கு என்ன சொன்னேன், என் வாப்பாவுக்கு என்ன சொன்னேன், என் நானாவுக்கு என்ன சொன்னேன், ஏதாவது ஒரு உறவுன்னு சொல்லி வருவாங்களா இல்லையா? முதல் உறவா வந்து நிக்கக்கூடியது பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு பரிந்துரையும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தள்ளுகிறான். அந்த நேரத்துல மகசர்ல சிலவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். மகசர்ல நரகத்துல தண்டனை கிடைக்கிறது தனி விஷயம், ஆனா மகசர்ல சிலவங்க தண்டிக்கப்படுவாங்க. எப்படி தண்டிக்கப்படுவாங்கடா? அல்லாஹ் வந்து சிலருடைய பாவங்களுக்கும் அநியாயத்துக்கும் ஏற்றவாறு கொடிகள் இருக்குதே, லிவாவுல் ஹம்து கொடிகள் இருக்கிறது, அந்த லிவாக்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்வானுடா, அவர்களுடைய முதுகிலே நட்டி வைப்பானல்லாம். ஒருத்தன் வந்து ஒரு 100% பாவம் செஞ்சிருந்தா அவனுக்கு விசாலமான ஒரு கொடி அவன் முதுகுல நட்டப்பட்டிருக்கும். 50% அதுல பாதி, 25% அதுல பாதி என்ற வகையில அவங்க தனியா வராம என்ன செஞ்சு கொண்டு வருவாங்க, தனக்கு பின்னாடி ஒரு கொடியையும் சுமந்தவர்களாக. அந்த கொடி வந்தாலே என்ன அர்த்தம், இவங்க பாவம் செஞ்சவங்க, அநியாயம் செஞ்சவங்க, துரோகம் செஞ்சவங்க, அவங்க கூட பாவத்துக்கு ஏற்றால் போல் அவர்கள் அதை சுமந்து கொண்டு வருகிறார்கள் என்று வந்துடும். அது ஒரு தண்டனை, அதை சுமந்து கொண்டு வர வேண்டி வரும். சிலருக்கு என்ன தண்டனை சொன்னா, ஜக்காத்தை சேமிச்சு ஜக்காத்தை கொடுக்காம செல்வங்களை சேமித்து வைத்திருப்பார்களே அவர்களுக்கு மகசர்லே தண்டனை. எப்படி தண்டனை வரும், அவங்க சேமிச்சு வச்ச செல்வத்தை எல்லாம் அல்லாஹ் திரட்டி அதை உருக்கி அதை நெருப்பாக்கி அதை நரக நெருப்புல சூடு காட்டி எடுத்து அவர்களுடைய நெத்தியிலும் முதுகிலும் விலா எலும்புகளிலும் அல்லாஹ் என்ன செய்வான், அயன் பண்ணிடுவானு. அதன் மூலம் சூடேற்றப்படும். சூடேற்றுறா ஒரு டிரெஸ் வச்சு நாங்க அயன் பண்ற மாதிரி, அதுக்கு சூடேத்தி தான் அதை நேராக்குறோம். இந்த மாதிரி முழு உடம்பையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அப்படி நெருப்புல பொசுக்கி அப்படி நேராக்கி வச்சிருவான். இது எதுவரைக்கும் நடக்கும் என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹத்தா யுக்குலா பைனல் இபாத், அடியார்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்கப்படும் வரைக்கும் இறைவன் இந்த வேலையை செய்வான். ஃபயரா சபீலஹு இம்மா இலல் ஜன்னதி வைமா இலல் நாரி, சொர்க்கமா நரகமாண்டு பிறகுதான் அவருக்கு தீர்ப்பளிக்கவே படும் என்ற அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். யாரெல்லாம் பிதுஅத் செய்வார்களோ, தண்ணி தாகத்துடன் இருப்பார்கள், தண்ணீரிலே தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி தனித்துக் கொள்வதற்காக வேண்டி ஹவுலை நோக்கி வருவார்கள். ஹவுல் என்பது ஒரு விசாலமான தடாகம், அந்த ஹவுலிலே தண்ணீர் அருந்துவதற்காக அவர்கள் செல்லுகின்ற நேரத்தில் தடுக்கப்படுவார்கள். யாரு?
அவர்கள் பிதுஅத் செய்தவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு மாற்றம் செய்தவர்கள், இஸ்லாத்தை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பின்பற்றாமல் தனது மனோ இச்சையின் அடிப்படையில், பாரம்பரியத்தின் அடிப்படையில், தன்னுடைய முன்னோர்களின் அடிப்படையில், பெரும்பான்மை அடிப்படையில் தீர்மானித்தவர்கள், இவர்கள் பிதுஅத்வாதிகள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அந்த ஹவுலிலே நீர் அருந்தும் பாக்கியத்தை இறைவன் தடுத்து வைப்பான் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதிரி கடுமையான ஒரு நிலையில தான் அல்லாஹ் என்ன செய்யறான், மஹ்சரை வச்சிருக்கிறாங்க. எனவே நாங்கள் பயப்படணும், நாங்கள் செய்கிற அமல்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும், நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள் மறுமையில எங்களுக்கு எதிரானதாக அமைந்துவிடக் கூடாது. இறைவனிடம் நாங்கள் முன்னிறுத்தப்படுகின்ற அந்த மகசூருடைய நாளில் நாங்கள் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இறைவனுக்கு இணை கற்பிக்காமல், இறைவனுடைய தூதருக்கு மாறு செய்யாமல், இறை வணக்கங்களில் எங்களுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றி நாங்கள் வாழ்ந்து மரணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தகைய நல்ல மக்களாக, நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிருதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா கானத் லஹு முல்லிமத்துன் லி அஹீஹி மின் இர்லிஹி அவ் ஷய்யுன். யாராவது ஒரு சகோதரன் தன்னுடைய ஒரு இன்னொரு மற்றொரு சகோதரன் விஷயத்திலே, அது ஒரு பொருள் விஷயத்திலே இருந்தாலும் சரி, அல்லது வேற ஒரு காரியத்தில் இருந்தாலும் சரி, ஒரு அநீதி இருக்கும் என்று சொன்னால், ஃபல்யதஹல்லலஹு மின்ஹுல் யௌம, இன்றைய தினத்திலேயே அதை வந்து சரி செய்து கொள்ளுங்கள். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு அநீதி செய்திருந்தால், அது பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி, அல்லது வேறொரு காரியத்தில் இருந்தாலும் சரி, அநியாயம் இழைத்திருந்தால், இன்றைய தினத்திலே அதை சரி செய்து கொள்ளுங்கள். கபுல ஐயகுன தீனாரம் வலா திருஹமன், தீனாரும் திருஹமும் பயனளிக்காத ஒரு நாள் வரும், அந்த நாள் வருவதற்கு முன்னாடி நீங்கள் அதை சரி செய்து கொள்ளுங்கள். தீனாரும் திருஹமும் பயனளிக்காத நாள் இது, அதன் மஹ்சருடைய நாள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா அந்த நேரத்தில், இன்கான லஹு அமலும் சாலிஹுன், நீ நல்லடியாராக இருப்பாய், அமல்களை செய்திருப்பாய், ஆனால் நீ இன்னொரு சகோதரனுக்கு துரோகம் செய்திருந்தால், உன்னிடம் சாலியான அமல்கள் இருந்தால், அதை உஹித மின்ஹு பி கத்ரி முல்லிமத்திஹி, அவன் எந்த அளவுக்கு அநியாயம் செய்தாயோ, நீ எந்த அளவுக்கு அநியாயம் செய்தாயோ, அந்த அளவுக்கு உன்னிடமிருந்து அதை எடுத்துக்கொண்டு வயல்லம் அவனிடம் வைக்கப்படும், உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு அடுத்த சகோதரனுக்கு கொடுத்து விடப்படும். வயல்லம் தகுல்லஹு அசனாத்துன், அவனிடம் எந்த நன்மையும் இல்லாவிட்டால், நீ நன்மை செய்யாமலே மறுமையில வந்துட்டாய், ஆனா அநியாயமும் செய்திருக்கிறாய் தன்னுடைய சகோதரனுக்கு, இன்னொருவருக்கு, அந்த நேரத்தில் இறைவன் என்ன செய்வான் என்றா, உஹிதமின் செய்யாதி சாஹிபிஹி ஃபஹுமில அலைஹி, அந்த தன்னுடைய சகோதரனுடைய கெட்ட செயல்கள்ல இருந்து அல்லாஹ் சிலவற்றை எடுத்து இவனுடைய தலையில் சுமத்துவான். இந்த நிலை வரும், இது கியாமத் நாள்ல வரும், மஹ்சரிலே வரும். அதனால சகோதரனுக்கு அநியாயம் செய்யாதே, ஒப்பந்தங்களை செய்தால் அதை நிறைவேற்று, ஒப்பந்தங்களை முழுமைப்படுத்து, ஒப்பந்தங்களை இடைநடுவில் துண்டித்து விடாதே. இஸ்லாம் சொல்லுது, மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை வாக்குறுதி அளிக்கிறாயா, வாக்குறுதியை நிறைவேற்று, நீ நிறைவேற்றாவிட்டால் நீ ஒரு முனாஃபிக்குடைய நயவஞ்சகனுடைய நிலையில் இருக்கிறாய், நயவஞ்சகனுடைய பண்பு உன்னிடம் குடியேறி இருக்கிறது, இஸ்லாம் தடுக்கிறது. இன்னொரு சகோதரனுடைய செல்வத்தில் நீ கையை மூக்கை நுழைக்காதே, கையை வைக்காதே, அநியாயமாக உங்களுக்கு மத்தியிலே பொருளாதாரத்தை நீங்கள் உண்ணாதீர்கள், பயன்படுத்தாதீர்கள், அநாதைகளுடைய சொத்தை பேணி பாதுகாருங்கள், அடுத்தவர் அநாதைகளுடைய சொத்தை உரிய சந்தர்ப்பத்திலே அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று பல விஷயங்கள் மனித உரிமை என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விஷயங்களை நாங்கள் மிக ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றா என்னதான் நல்லமலோட போனாலும் மறுமையில் அமல்களை பொறுத்தளவுல, நோன்பு ஜக்காத்து ஹஜ் எல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி வந்தாலும், அவன் வந்து கோரிக்கை வச்சிருவான், இறைவனே எனக்கு கடன் இருக்குது, கடனை தராமலே மரணிச்சிட்டான், அந்த இடம் நான் கடனை வந்து பைசல் பண்ண முடியாது, தீனார் இல்ல, திருஹம் இல்ல, காசு ரூபாய் இல்ல, பணம் செல்லுபடி ஆகாது, அமலை தூக்கி கொடுக்க வேண்டி வரும். இந்த நிலைமை தேவையா? இப்படிப்பட்டவர்கள் முஃப்ளிசுகள், பங்கோல் திவாலாகி போனவர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே இந்த விஷயத்திலும் மிக கவனமாக நாங்கள் நடக்க வேண்டும். எங்களுடைய அமல் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும், கொள்கை விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும், இன்னொரு மனிதனுடைய உரிமை விஷயத்திலும் எங்களை நாங்கள் பேணி பாதுகாத்து கொண்டு இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழித்து இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக மரணித்து மறுமையிலே அல்லாஹ்வுடைய அந்த முகத்தை சிரித்த முகத்துடன் சந்திக்கக்கூடிய ஒரு நட்பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.